ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிளை லைஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நெய்த்தூள் கருவாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ அந்த பொடி கருவாடு எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்போ தான் அதில் இருக்கிற கொஞ்சம் மண் மாதிரி இருக்கும், மணல் மாதிரி, அதெல்லாம் போயிடும். பாருங்கள், நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. இதுக்கு தேவையான தக்காளி ரெண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் ஒரு மூணு இல்லைன்னா நாலு, உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. பச்சை மிளகாய் வேண்டாம், சேர்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வர மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அடுப்பில் அடைச்சிட்டி வச்சுக்கலாம். அடைச்சிட்டி வச்சுக்கிட்டேன். ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள். கடலெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளைய பையனும் ரொம்பவே ருசியாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கடலப்பருப்பும் வெள்ளுளுந்து பருப்பும் சேர்த்துக்கலாம். இது நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா அந்த கருவாடு நம்ம சாப்பிட்றப்ப அந்த கடலப்பருப்பு கிடைச்சதுன்னா வாயில் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், பொரிஞ்சு வந்துடுச்சு பொன்னிறமாக. இப்போ நம்ம வெங்காய மிளகாயெல்லாம் போட்டுக்கிட்டோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்குது. கடலப்பருப்பு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படின்னு. பாருங்கள், பாருங்கள் நான் இப்படி எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இது நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரெண்டு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம், சீக்கிரமாக வதங்கும் அதனால். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி கிளறி விடுங்க, நல்லா தக்காளி வதங்கட்டும். நம்ம உப்பு சேர்த்துக்கிறனால சீக்கிரமாகவே வதங்கிடும். தாளிக்கிறப்ப எப்போவுமே ரெண்டு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் மிளகாய் தக்காளி எல்லாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். வாங்க, நம்ம வாஷ் பண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கிறத இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காய மிளகாயோட சேர்த்துக்கிட்டு சும்மா ஒரு பெரட்டு பெரட்டி விடுறேன் நான். சுத்தமாக அரிச்சு போட்டுக்குங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எந்தளவுக்கு நம்ம கருவாடு எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்துக்கலாம். நான் உப்பு அப்பளையே கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதனால் நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் நம்ம கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம், அந்த ஸ்மெல்லெல்லாம் எடுத்துரும். அதனால் நான் ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலேயே சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சமாக கருவாடு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இந்தளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இப்படி இருக்குது. நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும், வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ட்டு. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு கருவாடு. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் செய்கிறதுக்கு. ஃபைவ் மினிட்ஸ் தாளிக்க ஃபைவ் மினிட்ஸ் வேக ஒரு டென் மினிட்ஸில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வேணும்னா இதுக்குள்ளே ஒரு ரெண்டு முட்டை நம்ம சேர்த்து உடச்சி ஊற்றி நல்லா கிளறினோம்னா கடைசியில் கருவாடு இப்போ வெந்த வரும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு முட்டை நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ போட்டுங்க மறக்காமல். இப்போ நம்ம கருவாடு ரெடி. நம்ம இப்போ பேக் பண்ணியாச்சு, ஹாட் பாக்கில் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்படியில் க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். எப்போவுமே நம்ம அடுப்பு வேலையை சமைச்ச உடனே முடித்த உடனே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்தோம்னா நம்ம எப்போவுமே நம்ம அடுப்படி வந்து க்ளீனாக இருக்கும், இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நீங்களும் இதை மெயின்டைன் பண்ணுங்கள். நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.